வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்மளோட இன்ஜினியரிங் டெக் அப்படிங்கிற சேனலில் பார்க்க போகிற டெக்னாலஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ டி பயோமெட்ரிக் சிஸ்டம் இது வரைக்கும் நம்ம சேனலில் நிறைய டெக்னாலஜி ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கோம் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் இப்போது நம்ம சேனலில் இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வீடியோவில் தொடர்ந்து வரக்கூடிய எல்லா டெக்னாலஜி வீடியோவையும் நீங்கள் பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் போகலாம் இப்போ த்ரீ டி பயோமெட்ரிக் சிஸ்டம் அப்படின்னா என்னென்னா நமக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் நம்மளோட ஒரு ஆஃபீஸ்லேயோ ஒரு ஸ்கூலில் எங்கே ஒர்க் பண்ணாலுமே நமக்கு வந்து பயோமெட்ரிக் சிஸ்டம் இருக்குது அதில் இப்போ அட்வான்ஸாக வந்திருக்கிறது தான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா த்ரீ டி பயோமெட்ரிக் டெக்னாலஜி இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்த பயோமெட்ரிக் சிஸ்டம் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா டூ டி பயோமெட்ரிக் சிஸ்டம் அந்த டூ டி பயோமெட்ரிக் சிஸ்டமில் வந்து நிறைய டிராபேக்ஸ் இருந்துச்சு அதில் முக்கியமான டிராபேக்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இலூஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டிராபேக்ஸ் இருந்தது ஸோ அதெல்லாம் வந்து எக்ஸ்பிரஷன் இலுஷன் போஸ் இந்த மாதிரிலாம் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான டிராபேக்ஸ் வந்து டூ டி பயோமெட்ரிக் சிஸ்டமில் வரதுனால தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா த்ரீ டி பயோமெட்ரிக் சிஸ்டம் போகிறோம் இப்போ த்ரீ பயோமெட்ரிக் சிஸ்டமில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து நம்மளோட நார்மலாக எப்பவும் போல் ஃபிங்கரை வந்து நம்மளால வந்து ஸ்கேன் பண்ணுவாங்க ஃபிங்கர் பயோமெட்ரிக் இருக்குது ப்ளஸ் ஃபேஸ் பயோமெட்ரிக் இருக்குது பாம் பாம்னால் நம்மளோட உள்ளங்கையை வந்து பயோமெட்ரிக் பண்ணுவாங்க ப்ளஸ் அதை அது மட்டும் இல்லாமல் இயர் நம்மளோட காது காதையும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பயோமெட்ரிக்ல ஒரு ஃபேக்டராக யூஸ் பண்ண முடியும் ஸோ நம்ம எப்படி நம்ம வந்து அட்டனன்ஸு நம்மளோட ஆஃபீஸு அங்கெல்லாம் வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டை மட்டும் யூஸ் பண்ணுறாங்களோ அது மாதிரி நம்மளோட காது ஃபேஸு ப்ளஸ் நம்மளோட உள்ளங்கை இதெல்லாமே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா த்ரீ டி பயோமெட்ரிக் சிஸ்டமில் வந்து யூஸ் பண்ண முடியும் அதுதான் வந்து என்னென்னா ஒரு ஸ்பெஷல் அட்வான்டேஜ் இப்போ எப்படி அதெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஃபேஸ் எப்படி வந்து டிடக்ட் பண்ணுறாங்க த்ரீ டி பயோமெட்ரிக் சிஸ்டமில் ஃபேஸ் வந்து எப்படி நம்மளோட பயோமெட்ரிக்ல டிடெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து நைன்டி டிகிரியில் வந்து நமக்கு வந்து நம்மளோட ஹெட் வந்து ரொட்டேட் ஆகும் ஸோ நைன்டி டிகிரியில் ரொட்டேட் ஆகுறதுனால நம்மளோட சென்சார்ஸும் வந்து என்ன பண்ணணும்னா நைன்டி டிகிரியில் நமக்கு வந்து சென்ஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் வந்து த்ரீ டி பயோமெட்ரிக் வந்து ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணியிருப்பாங்க நம்மளோட அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஃபேஸ்க்கு வந்து முக்கியமாக ஃபேஸில் எது எது சேஞ்ச் ஆகாது நம்ம ஃபேஸில் நோஸோட ஹைட்டு ப்ளஸ் ஐ சாக்கெட் அப்புறமா வந்து நம்மளோட சின்ன அதெல்லாம் வந்து நம்ம எவ்வளோ வந்து குண்டானாலோ நம்மளோட என்ன சேஞ்ச் ஆனாலும் அந்த விஷயங்கள்லாம் வந்து எப்போவுமே சேஞ்ச் ஆகுது ஸோ அதை வச்சு தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபேஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க ஒவ்வொருத்தருக்கும் வந்து வேறு வேறு மாதிரியான நோஸோட ஹைட்டு இருக்கும் ப்ளஸ் ஐ சாக்கெட் இருக்கும் இதெல்லாம் வந்து நம்ம என்ன எக்ஸ்ப்ரெஷன் பண்ணாலும் நம்ம அவங்க வந்து என்ன பண்ணிடலான்னா ஈஸியாக வந்து கண்டுபிடிக்க முடியும் ஸோ அதனால தான் ஃபேஸ் ரெகனைசனுக்கு முக்கியமான ஃபேக்டராக நம்ம எடுத்துக்கிறது என்னன்னு பார்த்தோன்னா நோஸ் ஹைட்டு ஐ சாக்கெட் இதை தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபேஸ்க்கு வந்து எடுத்துக்குவாங்க எந்த ஒரு த்ரீ டி ஃபேக்டராக இருந்தாலும் எப்படி வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அதோடய ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் தான் இங்கே இமேஜில் காமிச்சிருக்கோம் எப்படி அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்மளோட இப்போ ஃபேஸாக இருக்கட்டும் இயராக இருக்கட்டும் நம்மளோட ஃபிங்கர் எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து அதை நம்ம கேப்ச்சர் பண்ணணும் அதை கேப்சர் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க அதில் இருக்கக்கூடிய யூனிக் ஃபேக்டரை மட்டும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை கம்பேர் பண்ணுவாங்க என்ன அப்படின்னா ஆல்ரெடி வந்து அதோடய டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க இமேஜோடு இப்போ நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண வரக்கூடிய இமேஜையும் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கம்பேர் பண்ணுவாங்க கம்பேர் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அது வந்து மேட்சா நான் மேட்சா அப்படிங்கிறத வந்து ஐடென்டிஃபை பண்ணி தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆத்தன்டிகேஷன் பண்ணுவாங்க இது மாதிரி தான் வந்து என்னென்னா த்ரீ ஃபேஸ் பயோமெட்ரிக் சிஸ்டம்லேயே வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட ஃபேஸை வந்து ஃபஸ்ட்டு ஸ்கேன் பண்ணும் ஸ்கேன் பண்ணி ப்ராசஸிங் பண்ணும் ப்ராசஸிங் அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா முக்கியமான ஃபேக்டர்ஸை மட்டும்தான் வந்து அது வந்து ப்ரீ ப்ராசஸிங் பண்ணும் அதுக்கப்புறம் அந்த ஃபேஸை வந்து டிடெக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க நம்ம சொன்ன முன்னாடி சொன்ன ஐ சாக்கெட் அப்புறம் ஐ நோஸ் கைட் அதை மட்டும் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி ஸ்டோர் ஆகிருக்கக்கூடிய ஃபேஸ் டேட்டா பேஸில் வந்துட்டு நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இப்போ கொடுத்துருக்கக்கூடிய இன்புட்டை வந்து என்ன பண்ணுனால் மேட்ச் பண்ணி பார்க்கும் அதுதான் வந்து மேட்சிங் ப்ராசஸ் அந்த மேட்சிங்கில் வந்து ட்ரூ அப்படின்னு வந்தால் மட்டும்தான் ஐடென்டிஃபை ஆகி கரெக்ட் ஆகும் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இயர் மனிதர்களோட காதை வச்சு எப்படி வந்து த்ரீ டி பயோமெட்ரிக் சிஸ்டமில் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மனிதர்களோட மூக்கு மூக்கோட சென்டர் பாயிண்ட்லேருந்து காதோட சென்டர் பாயிண்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய பாயிண்ட்டை வந்து மேக்ஸில் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கானிக்கல் கோஆர்டினேஷன் சிஸ்டம் அந்த மெத்தடை யூஸ் பண்ணி அதாவது ஸ்பேர்ஸ் ரெப்ரசன்டேஷன்னு சொல்லுவாங்க அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த கோஆடினேட்டர் ஆர்ஜினை எடுத்து நமக்கு வந்து என்னென்னா ஒரு டிடக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு ஃபேக்டராக யூஸ் பண்ண போகிறாங்க இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபஸ்ட்டு எடுத்தோம்னா ஹியூமனோட ஃபேஸ்க்கு வந்து டேட்டாஸ் எவ்வளோ ரேஞ்ச்க்கு வந்து அந்த ஹியூமனோட ஃபேஸ் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணுவாங்க நெக்ஸ்ட்டு வந்து நோஸோட டிப்பும் இயரோட பி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டிடெக்ட் பண்ணிவிட்டு அதை வச்சு வந்து ஒரு எஜ்ஜு டிடெக்ட் பண்ணுவாங்க அந்த எஜ்ஜில் இருந்து என்னென்னா வெக்டார் வந்து ஜென்ரேட் ஆகும் ஒவ்வொரு இயருக்கும் ஒவ்வொரு வெக்டார் ஜென்ரேட் ஆகும் அந்த வெக்டார் தான் வந் வச்சு தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா இயரை வந்து ஐடென்டிஃபை பண்ணுவோம் அந்த வெக்டார் எப்படி ஜென்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னா ஐசிபி அப்படிங்கிற ஒரு அல்கார்தம் யூஸ் பண்ணி தான் வந்து என்ன பண்ணுவாங்க வெக்டார் வந்து ஜென்ரேட் பண்ணுவாங்க அப்படி ஜென்ரேட் பண்ணி அதை வந்து என்ன பண்ணிருவாங்க டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம் நெக்ஸ்ட் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி நம்ம இன்புட் கொடுத்து அதை ப்ராசஸ் பண்ணி வரும்போது ஒரு டெம்ப்ளெட் ஜென்ரேட் ஆகும் அந்த டெம்ப்ளேட் தான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட டேட்டா பேஸில் இருக்கக்கூடிய டேட்டாஸோட மேட்ச் ஆகி பார்க்கும் அப்போ அந்த டெம்ப்ளேட் வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக மேட்ச் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து ஆத்தென்டிக்கேட் பர்சன் அப்படி இல்லை அப்படின்னா நாட் ஐடென்டிஃபை பண்ண முடியாது நாட் அத்தென்டிகேட் பர்சன் சொல்லிட்டு என்ன பண்ணிரும் அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிரும் இப்படி தான் வந்து த்ரீ டி பயோமெட்ரிக் சிஸ்டம் வந்து ஆப்ரேட் ஆகிட்ருக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி நிறைய டெக்னாலஜி ரிலேட்டடான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம இன்ஜினியரிங் டெக்ன்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ